வெல்கம் டு ஃபைவ் ஸ்டார் ஏஎஸ் அகாடமி. நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செவன்த்து ஃபஸ்ட்டு டைம் சயின்ஸில் மொத்தம் 7 லெசன் இருக்குது. அதில் ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட் லெசன் பார்க்கலாம். பேஜ் நம்பரை ஒன்று எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் லெசன் 1 மார்க் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 11 எடுத்துக்கோங்க. ரோம லெட்டர் 1, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், பின்வருவனவற்றுள் எது வலி அளவு? ஆன்சர் இ, பரப்பு. செகண்ட் க்வெஸ்டின், பின்வருவனவற்றுள் எது சரி? ஆன்சர் இ, 1 லிட்டர் ஈக்குவல் டு 1000 cc. தேர்ட் க்வெஸ்டின், அடர்த்தியின் எஸ்ஐ அலகு? ஆன்சர் ஆ, கிலோகிராம் பை மீட்டர் கியூப். ஃபோர்த் க்வெஸ்டின், சமநிறையுள்ள ஒரு கோளங்களின் கன அளவுகளின் விகிதம் 2:1 எனில் அவற்றின் அடர்த்தியின் விகிதம்? ஆன்சர் ஆ, 1:2. ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஒளியாண்டு என்பது எதன் அலகு? ஆன்சர் ஆ, தொலைவு. ரோம லெட்டர் 2, கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருள்களின் பருமனை அளக்க டேஷ் விதி பயன்படுகிறது? ஆன்சர் இடப்பெயர்ச்சி. செகண்ட் க்வெஸ்டின், ஒரு கனமீட்டர் என்பது டேஷ்க்கான சென்டிமீட்டர்? ஆன்சர் 10^6. தேர்ட் க்வெஸ்டின், பாதரசத்தின் அடர்த்தி டேஷ்? ஆன்சர் 13,600 கிலோகிராம் மீட்டர் பை ஸ்கியூப். ஃபோர்த் க்வெஸ்டின், ஒரு வானியல் அலகு என்பது டேஷ்? ஆன்சர் 1.496 × 10^11 மீட்டர். ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஓர் இலையின் பரப்பை டேஷ் பயன்படுத்தி கணக்கிடலாம்? ஆன்சர் வரைபடத்தாளை. ரோம லெட்டர் 3, சரியா அல்லது தவறா என கூறுக. தவறான கூற்றை திருத்தி எழுதுக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், ஒரு பொருளின் எல்லை அடைத்து கொள்ளும் இடமே அப்பொருளின் பரப்பளவு ஆகும்? ஆன்சர் தவறு. செகண்ட் க்வெஸ்டின், திரவங்களின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம்? ஆன்சர் சரி. தேர்ட் க்வெஸ்டின், நீர் மண்ணெண்ணெயை விட அதிக அடர்த்தி கொண்டது? ஆன்சர் சரி. ஃபோர்த் க்வெஸ்டின், இரும்பு குண்டு பாதரசத்தில் மிதக்கும்? ஆன்சர் சரி. ஃபிஃப்த் க்வெஸ்டின், ஓரளவு பருமனில் குறைந்த எண்ணிக்கையிலான மூலக்கூறுகளை கொண்ட பொருள் அடர்த்தி அதிகமுடைய பொருள் எனப்படும்? ஆன்சர் தவறு. ரோம லெட்டர் 4, பொருத்துக. ஆ, நம்பர் 1, பரப்பு. ஆன்சர் மீட்டர் ஸ்கொயர். நம்பர் 2, தொலைவு. ஆன்சர் ஒளியாண்டு. நம்பர் 3, அடர்த்தி. ஆன்சர் கிலோகிராம் பை மீட்டர் கியூப். நம்பர் 4, கன அளவு. ஆன்சர் மீட்டர் கியூப். நம்பர் 5, நிறை. ஆன்சர் கிலோகிராம். ஆ, நம்பர் 1, பரப்பு. ஆன்சர் தள வடிவ பொருள். நம்பர் 2, நீளம். ஆன்சர் கயிறு. நம்பர் 3, அடர்த்தி. ஆன்சர் கிலோ பை சென்டிமீட்டர் கியூப். நம்பர் 4, கன அளவு. ஆன்சர் அளவிடும் முகவை. நம்பர் 5, நிறை. ஆன்சர் பொருளின் அளவு. ரோம லெட்டர் 5, பின்வருவனவற்றை சரியான வரிசையில் எழுதவும். ஃபஸ்ட் க்வெஸ்டின் பாருங்கள், 1L 100 cc, 10 லிட்டர் 10 cc. இது ஆன்சர் எப்படி எழுதணுன்னா, 10 cc, 100 cc, 1 லிட்டர், 10 லிட்டர். இதுதான் ஃபஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் க்வெஸ்டின், தாமிரம், அலுமினியம், தங்கம், இரும்பு. ஆன்சர் பார்க்கலாம். அலுமினியம், இரும்பு, தாமிரம், தங்கம், இது வந்து இந்த மாதிரி தான் வரிசைப்படுத்தி எழுதணும். ரோம லெட்டர் 6, ஒப்புமையை கொண்டு நிரப்புக. ஃபஸ்ட் க்வெஸ்டின், பரப்பு மீட்டர் ஸ்கொயர் கன அளவு டேஷ்? ஆன்சர் மீட்டர் கியூப். செகண்ட் க்வெஸ்டின், திரவம் லிட்டர் திடப்பொருள் டேஷ்? ஆன்சர் கிராம் அல்லது கிலோகிராம். தேர்ட் க்வெஸ்டின், நீர் மண்ணெண்ணெய் டேஷ் அலுமினியம்? ஆன்சர் இரும்பு.
ரோம லெட்டர் 7 கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான ஒன்றை தேர்வு செய்க. ஃபஸ்ட்டு கூற்று, கல்லின் கன அளவை அளவிடும் முகவை மூலம் அளக்கலாம். காரணம், கல் ஒரு ஒழுங்கற்ற வடிவமுடைய பொருள். ஆன்சர் ஆ. கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். செகண்டு கூற்று, மரக்கட்டை நீரில் மிதக்கும். காரணம், நீர் ஒரு ஒளி ஊடுருவும் திரவம். ஆன்சர் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. தேர்ட் க்வெஸ்சன், கூற்று, ஓர் இரும்பு குண்டு நீரில் மூழ்கும். காரணம், நீர் இரும்பை விட அடர்த்தி அதிகமுடையது. ஆன்சர் இ. கூற்று சரி, ஆனால் காரணம் தவறு. ரோம லெட்டர் 13 குறுக்கெழுத்து புதிர், அந்த ஹெட்டிங் கீழே பாருங்கள், இடமிருந்து வளம். ஃபஸ்ட்டு வந்து வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு திரவங்களின் கன அளவை காண உதவுகிறது. தேடு வந்து ஓரலகு கன அளவில் உள்ள நிறை. ஃபோர்த்து வந்து இரும்பை விட அடர்த்தி அதிகம் கொண்ட திரவம். மேலிருந்து கீழ் அப்படின்னா ஆ பாருங்கள், ஓர் அடிப்படை அளவு. ஆ ஒரு முப்பரிணாம பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் இடம். இ நீண்ட தொலைவின் அலகு. இ ஒரு வழி அளவு. இந்த கட்டத்தில் வந்து குறுக்கெழுத்து புதிர் தந்திருக்காங்க, அது கண்டுபிடிச்சி நம்ம எழுதணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.